ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான் நடந்துட்டுருக்க கிளாஷ்மேஷ் சேலஞ்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாலி கிளாஷ்மேஷ் சேலஞ்சில் ஃபிஃப்த் சேலஞ்சை நம்ம இன்றைக்கி 3-star பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ் கோலம் நம்ம இங்கே இதில் பிளேஸ் பண்ணோம். லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், 3 ஐஸ் கோலம் நான் இங்கே இறக்குறேன். கூடவே நம்மளோட 5 எட்டியையும் இறக்கணும். அதுக்கப்புறம் பவுலர்ஸ், ஃபாலோட் பை ஹீலர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம குயின் அண்ட் கிராண்ட் வார்டனையும் இறக்கி விட்டுடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கேட்டர் ஷாட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ரேஜ் ஸ்பெல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 90 degrees நான் ஒரு ராம் ரைடரையும் நான் இறக்கிட்டேன் 90 degrees. ஸோ இப்போ என்னென்னா சிசி ட்ரூப்ஸும் வெளியே வந்துடுச்சு. ஸோ பாய்சன் ஸ்பெல் போடுறேன். நம்ம ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டவுன் ஹால் கிட்ட நம்ம போக வைக்கணும். ஸோ அதனால் ராம் ரைடர் யூஸ் பண்ணி அங்கே வால் பிரேக் பண்ண போகிறேன். 90 degrees பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிற ரேம் ரைடர்ஸ்லாம் நான் அங்கே இறக்கிட்டேன். ஸோ அண்ட் கிராண்ட் வார்டனை பாருங்கள், கீழே நான் இறக்கியிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து. ஸோ இது போயிட்டு கெனான், அதுக்கப்புறமா இன்ஃபோனோ டவர் கிட்டே போகிற மாதிரி நான் அனுப்பியிருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள், நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இதில் ரேட் ஸ்பெல்லும் நான் ஹீல் ஸ்பெல்லும் நாங்கள் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் போட்டு நான் டவுன் ஹால் அண்ட் இன்ஃபோனோவை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா பேலன்ஸ் 5 வந்து நம்மக்கிட்ட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ட்ரூப்ஸை நம்ம சேவ் பண்ணாலே போதும், மொத்தமாக அந்த நம்ம ட்ரூப்ஸே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ கிராண்ட் வார்டனோட எபிலிட்டி நான் சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நம்மளோட ட்ரூப்ஸோட ஹீல் ஸ்பெல்ல கொஞ்சம் ஹீலிங்கை பார்த்துக்கும். அவ்வளோதான், சூப்பர், நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல. நம்மளோட 2 18 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவே ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, நான் ஸ்கேட்டர் ஷாட் மேலே நான் ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் சைட் பை சைட் பார்த்துட்டே இருங்க. ஸோ ஏன்னா ட்ரூப்ஸை பார்த்துக்கிட்டே நம்ம ஸ்பெல் போடுறதை விட்டுட்டோம்னா ஈஸியாக நம்ம ட்ரூப்ஸ் வந்து அதோட பவர்ஸை வந்து போயிடும். ஸோ அதனால் ஃப்ரீ ஸ்பெல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, கம்மியாக தான் இருக்குது டிஃபென்ஸு. ஸோ அதனால் நம்ம ட்ரூப்ஸ் ஈஸியாக அடிச்சிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் 5th சேலஞ்சை நீங்கள் ஈஸியாக 3-star பண்ணிடலாம். அண்டு இந்த சேலஞ்ச் வந்து நான் 3-star பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணல. அண்ட் நிறைய வாட்டி நான் இது ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த நான் ட்ரை பண்ணதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன். எத்தனை தடவை நான் ட்ரை பண்ணேன்ட்டு, ஆக்சுவலி நான் மேக்ஸிமம் ஒரு 10-12 times நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸில் நான் வந்து ஒரு 3-4 times பண்ணதை மட்டும் நான் காட்டியிருப்பேன். சூப்பர், வந்துடுச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் நம்ம கிளியர் பண்ணதுனால நமக்கு ஒரே ஒரு ஷவல் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, நான் பேலன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நான் வேறு வீடியோஸில் நான் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அண்டு நம்மளோட அட்டெம்ப்டெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் நம்ம அந்த பார்ட்லேயே நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே கேலி அடிச்சிங்க. ஏன்னா நான் ஸ்பெல் போடும்போது நான் அதை கவனிக்கவே 90 degrees நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் மற்ற ட்ரூப்ஸ் எல்லாமே கேலி அடிச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரூப்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பேஸோட ஃப்ரீ ஸ்பெல் வந்து நம்மளோட ட்ரூப்ஸை வந்து ஃப்ரீஸ் ஆக்கி அதோடய டிஃபென்ஸை வச்சு கேலி பண்ணுது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் 1 by 1. ஸோ பாருங்கள், இது வந்து 3rd அட்டெம்ப்ட்டு. ஈஸி தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே நம்ம முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் 3-star ஈஸியாக பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரூப்ஸ் எப்படி நான் இறக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து நீங்களும் பண்ணிங்கன்னா ஈஸியாக 3-star பண்ணிடலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எனக்கு கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.